தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். லிப்ஸ்டிக் போடும் போது கவனிக்க வேண்டிய முக்கிய குறிப்புகள் தெரிஞ்சுக்கலாங்களா? வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். சாதாரணமா மேக்கப் இல்லாமல் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு கொண்டாலே போதும், முகம் பளிச்சென இருக்கும். லிப்ஸ்டிக் போடும் போது சில விஷயங்களை உங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். மகிழ்ச்சி, துக்கம், சோகம், விருப்பு, வெறுப்பு, கோபம் என அனைத்தையும் வெளிப்படுத்துவதில் கண்களுக்கு இருக்கும் முக்கியத்துவத்தை விட உதடுகளுக்கு பெரும் பங்குண்டு. சாதாரணமா மேக்கப் இல்லாமல் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கொண்டாலே போதும், முகம் பளிச்சென்று இருக்கும். லிப்ஸ்டிக்கு ஏற்ற வகையில் லிப் லைனர் மற்றும் பென்சிலை தேர்ந்தெடுப்பது அவசியம். லைனர் போட்ட பிறகு லிப் பிரஷ் பயன்படுத்தி லிப்ஸ்டிக்கை போட்டுக்கொண்டால் திட்டுத்திட்டாக இல்லாமல் ஒரே சீராக அழகாக காட்சியளிக்கும். லிப் லைனர் பயன்படுத்தும் போது பெரிய உதடு உள்ளவர்கள் உதட்டுக்கு உள்ளே வரைந்தால் உதடுகள் சிறியதாக தெரியும். உதடுகள் பெரியதாக தெரிய வேண்டுமென்றால் முதலில் தேவையான நிறத்தில் லிப்ஸ்டிக் போட்டுக் கொள்ள வேண்டும். பிறகு வெள்ளை நிற லிப்ஸ்டிக்கை உதட்டின் நடுவில் தடவினால் உதடுகள் பெரியதாக பளிச்சென்று தெரியும். உடையின் நிறத்திற்கு ஏற்ற லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டால் எடுப்பாக பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். தரமில்லாத மற்றும் தவறான முறையில் லிப்ஸ்டிக்கை பயன்படுத்தினால் உதடுகளில் வெடிப்புகள் உண்டாகும் அபாயம் உள்ளது. தோல் உரியும் அபாயமும் உள்ளது. கண்ணீருக்கு மை இடுவது போலவே உதட்டிற்கும் லிப்ஸ்டிக் போடுவது என்பது இன்றைய சூழ்நிலையில் அத்தியாவசியமான ஒன்றாக மாறி வருகிறது. நமது உதட்டிற்கு ஏற்ற லிப்ஸ்டிக்கினை தேர்வு செய்து போடுவது என்பது ஒரு தனி கலை. சிவப்பாக இருப்பவர்களுக்கு எல்லா கலர் லிப்ஸ்டிக்கும் பொருத்தமாக இருக்கும். ஆனால் மான் நிறமாகவோ கருப்பாகவோ இருப்பவர்கள் சரியான கலர் லிப்ஸ்டிக்கை தேர்ந்தெடுப்பது அவசியம். கருப்பாக இருப்பவர்கள் மிகவும் லைட்டாகவோ அல்லது டார்க்காகவோ இல்லாமல் பொதுவான கலரில் லிப்ஸ்டிக்கை பயன்படுத்துவது நல்லது. மான் நிறமாக இருப்பவர்கள் இயற்கையான நிறத்தில் லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டால் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். வெயில் காலங்களில் இரண்டு கலர்களை சேர்த்து லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டால் பார்ப்பதற்கு எடுப்பாக இருக்கும். லிப்ஸ்டிக் போட்டவர்கள் அதிக நேரம் வெயிலில் அலைவதோ ஒரு லிப்ஸ்டிக்கை 6 மாதத்திற்கு மேல் பயன்படுத்துவதோ கூடவே கூடாது. முதலில் லிப் லைனரால் உதடுகளை அவுட்லைன் செய்து பிறகு அதன் மூலமே உதடுகளை நிரப்புவது சிறந்தது. முதலில் லிப்ஸ்டிக்கை தடவி பிறகு லிப் லைனரால் அவுட்லைனும் செய்யலாம். இம்முறை உங்கள் உதடுகளை மென்மையானதாகவும் கவர்ச்சியானதாகவும் காட்டும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் அனுபவங்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.